அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் ரகசிய வாக்கெடுப்பு முடிவு வெளியாகியது. முதல் நாள் அமர்விலேயே ரணில் விக்ரமசிங்காவின் கோரிக்கையை புறக்கணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆரம்பிக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ராஜினாமா. கோத்தாபய ராஜபக்ஷ தொடர்பில் முக்கிய தீர்மானம். திருடர்கள் யாரும் வேண்டாம், நாளை முதல் தொடர் போராட்டத்திற்கு அழைப்பு. முதல் நாடாளுமன்ற அமர்விலேயே பெற்றி கொண்ட மோதல். நாடாளுமன்றத்துக்கு பிரசன்னமாகாத மஹிந்த ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும். திருவோணமலையிலிருந்து வெளியேறிய மஹிந்தா. அரசியல்வாதிகளின் முகத்திலேயே ஜனாதிபதி முன்பாகவே கிழித்தெறிந்த பொலிஸ்மா அதிபர். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்துள்ள மர்மக்குழு. அச்சமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 4 அமைச்சு பொறுப்புகள். ரணில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக அஜித் ராஜபக்ஷ வாக்கெடுப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அஜித் ராஜபக்ஷ பரிந்துரைக்கப்பட்டு 109 வாக்குகள் பெற்று பிரதி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ரோகிணி கவரத்தினவால் 78 வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி பிரதி சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ரோகிணி கவரத்தினவின் பெயரும் ஆளுங்கட்சி சார்பாக அஜித் ராஜபக்சவின் பெயரும் முன்மொழியப்பட்டது. இன்று காலை 10 மணி முதல் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பி அவர்த்தனவின் தலைமையில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. நாட்டில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் அரசியல் மாற்றத்தின் பின்னர் முதன்முறையாக கூடும் நிலையில் ஆசன ஒதுக்கீட்டிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது. இதற்கமே ஆளுந்தரப்பில் அரசு தலைவரின் ஆசனத்திற்கு அருகில் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவியை ஒரு பெண்ணுக்கு வழங்க வேண்டும் எனவும் பெண் எம்பியொருவரை நியமிக்குமாறு பிரதமர் தமக்கு தெரிவித்திருந்தமையினால் ரோகிணி கவரத்தினவை நியமித்ததாக எதிர்க்கட்சிகள் கூறினர். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா சபையில் அமைதியாக இருந்ததை அவதானிக்க முடிந்ததாக நாடாளுமன்ற தகவல்கள் கூறுகின்றன. அதே சமயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் அஜித் ராஜபக்சவின் பெயரை பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பிரேரித்தார். அதே சமயம் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் வாக்கெடுப்பு மீதான வாத பிரதிவாதங்கள் முழுவதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா மௌனமாகவே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியாவின் ராஜினாமாவை அரசு தலைவர் கோத்தாபய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வு இன்று ஆரம்பமாகிய நிலையிலேயே சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அவர்த்தன இதனை தெரிவித்தார். அரசு தலைவருக்கு எதிரான பிரேரணையை அவசரமாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பை தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மைய இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்கை கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். ஆட்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் 3 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போது அரசு தலைவரின் விலகல் அரசாங்கத்தால் பேசப்படுகின்றது. எனவே இந்த அநியாயமான கைதுக்கு எதிராக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளோம். கைது செய்யக்கூடாது என காவல்துறை அதிபர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் தொழிலாளர் வர்க்கத்தை நாளை 18 பிற்பகல் 2 பின்பு கொழும்பு ரயில் நிலையத்துக்கு முன்பாக வருமாறு அறிவிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் மஹிந்த ஜெயசிங்கே, காலிமுகத்திடல் போராட்டத்தில் மட்டுமல்ல திருடர்கள் வேண்டாம், திருடிய பணத்தை திரும்ப கொடுங்கள், திருடர்கள் இல்லாத நாடு ஊழலற்ற நாடு என ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒரே குரலில் கூறுகின்றார்கள். இந்த நாட்டில் 1000+ ஆசிரியர்கள், அதிபர்கள், உழைக்கும் மக்கள் கொழும்புக்கு வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் தேர்வின் போது பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ரணிலுக்கும் இடையில் பனிப்போர் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா அன்று இடம்பெற்ற காரசாரமான விவாதத்தில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் தெரிவிக்கையில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கும் இடையில் முதலாவது பனிப்போர் தற்போது ஆரம்பித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் ஒரு நாளை வீணடிப்பதை தவிர்க்க ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை பிரதி சபாநாயகராக ஏகமனதாக நியமிக்குமாறு ரணில் விக்ரமசிங்கா கேட்டுக்கொண்டார். இருப்பினும் ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை குறித்த பதவிக்காக பொதுஜன பெரமுனவினால் முன்னெழுந்த அஜித் ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாடாளுமன்றத்தில் இன்று பலரும் வாக்கெடுப்பை நடத்தாமல் கட்சித் தலைவர்கள் கூடி ஏகமனதாக ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என கோரியிருந்த நிலையில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
இன்றைய நாடாளுமன்ற அமர்வுக்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் பிரசன்னமாகவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சர்வகட்சி அரசாங்கம் நிறுவப்பட்ட பின்னர் இன்று முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நடத்தப்பட்டது. எனினும் இதன்போது மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கோத்தா கோகம தாக்குதலுக்கு காரணமாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் பாதுகாப்பு தரப்பினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலிமுகத்துடல் கோத்தா குகம மற்றும் அலரி மாளிகைக்கு எதிரில் மைனா குகம ஆகிய போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் நாடு முழுவதும் ஏற்பட்ட மக்கள் எதிர்ப்பு மத்தியில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அலரி மாளிகைக்கு எதிரில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பினரின் உதவியுடன் அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக திருகோணமலை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை தாம் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றதை கடற்படை தளபதியும் ஒப்புக்கொண்டார். முன்னாள் பிரதமர் என்ற வகையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியமானது எனவும் இதன் காரணமாக அவர் கடற்படை முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியேற விரும்பும் நேரத்தில் அனுப்பி வைக்க தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருகோணமலை கடற்படை முகாமிலிருந்து வெளியேறியுள்ள முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புக்கு அருகில் மறைவிடம் ஒன்றுக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் பிரதமர் தங்கியிருக்கும் அந்த பகுதியின் பாதுகாப்பை பாதுகாப்பு தரப்பினர் பலப்படுத்தியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மேலதிக பாதுகாப்பை வழங்கும் நோக்கிலேயே சிறப்பு காவல்துறையினர் அணியினர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டதாகவும் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. அண்மைய நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரித்தல் மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கு பொலிஸ்மா அதிபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசியல்வாதிகளின் குற்றச்சாட்டுக்கு ஜனாதிபதி முன்னிலையில் பொலிஸ்மா அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு போலீஸ் பிரிவுக்கும் அந்தந்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கின் பேரிலேயே போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்னா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். அங்கு தீவைப்பு மற்றும் சொத்து சேதப்படுத்திய சம்பவங்கள் தொடர்பில் பொலிஸ்மா அதிபர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்திய நிலையில் பொலிஸ்மா அதிபர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் பொலிஸ்மா அதிபர் மீது குற்றம் சுமத்திய பல உறுப்பினர்களிடம் அவர் பல கேள்விகளை கேட்பதற்கு ஆரம்பித்துள்ளார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த அரசியல்வாதிகள் வாழும் பிரதேசங்களில் உள்ள பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் உத்தியோகத்தர்கள் நியமிக்கும் போது அந்த பதவிக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் தான் தெரிவித்திருந்த போதிலும் அவர்களை நியமிக்க அழுத்தம் கொடுக்கவில்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் போலீஸ் மாஜிபர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது மேற்பார்வையில் உரிய தகமைகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கிய பிரதேசங்களில் இவ்வாறான நிலைமைகள் எங்கும் ஏற்படவில்லை என போலீஸ் மாஜிபர் குறிப்பிட்டிருப்பதுடன் அரசியல்வாதிகளின் செல்வாக்கினால் நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இருந்த இடங்களிலேயே பாரியளவு தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இலங்கை நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மர்ம நபர்கள் நுழைந்து புகைப்படங்கள் காணொலிகளை எடுப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிலர் நாடாளுமன்றத்திற்குள் வருவதற்கு அச்சப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லாத அந்நியர்கள் குழுவொன்று நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லாத அந்நியர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து தொலைபேசியில் புகைப்படங்களையும் காணொலிகளையும் எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் சிலர் நாடாளுமன்றத்திற்குள் வருவதற்கு பயப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை கவனத்திற்கொண்டு அந்த நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 4 அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் பின்னர் புதிய அமைச்சரவையின் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும். அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் கூட்டணியிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதுடன் பதவிகள் இதனையும் பெற்றுக்கொள்வதில்லை என முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அதிகளவான பிரதிநிதிகளுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.